அங்கிரி நமது ஆலயங்களில் அபிஷேகத்திற்கு இரண்டும் பெண்கள். என்ன பெண்களா? என் எண்ணத்தில் மன்னா. ஸ்ரீ பிரஜையும் விருத்தியை கொடுக்கும். அவன் திருவுள்ளம். ஒன்றாவது ஆணாய் பிறந்திருக்க கூடாதா? என் பிரசாதத்தை பெருமுன் காம இச்சையால் கேட்டாய். ஆகையால் காமமும் அகங்காரம் உடைய ஓர் பெண்ணையும் மந்தாரவதியின் பக்திக்காக ஓர் குணவதியான பெண்ணையும் தந்தோம். இரண்டு குழந்தைகளும் ஒன்றாய் வளர்ந்தால் ஒன்றுக்கொன்று ஆபத்துதான். என் கண்மணி விழித்திருக்கவா? தேவி, தேவி! எந்த குழந்தை நல்ல குழந்தை என்று சொல்லாமற் போய்விட்டதே ஆசிரியரி! விதியை விளக்க முடியாது. எங்கேயாவது க்ஷேமமா இருந்தால் போறும். உத்தரவு கொடுங்கள். ஏதாவது ஒரு குழந்தையை நம் ராஜகுருவிடம். தன் பிறப்பு வளர்ப்பு ஒன்றையுமே இக்குழந்தைக்கு அறிவிக்க கூடாது. கவலையே வேண்டாம். என் குழந்தையைப் போலவே பாவித்து வருகிறேன். இங்கு நான் இன்றுமே பெறுவேன்.
வாகிய வாழ்வே. இளவரசர் இங்க பளிங்கு மேடையில் இருக்கிறார். தன்ன தனியாக போடி. ஒருவரும் அந்த பக்கம் வராமல் பார்த்துக்கோ. போ போடி. விக்ரமர் என்னை ஒரு வேலையாக. ஆமா ஆமா, என்னை கண்டால்தான் உமக்கு வேலை வந்து விடுமே. வாருங்கள் நந்தவனத்திற்கு. நந்தவனத்தில் பாருங்கள், காத்துக் கொண்டிருப்பேன். வாரும். என்ன விசேஷம்? காந்தத்தினால் இழுக்கப்பட்ட ஊசி தன் உணர்வற்று ஊசலாடுவதுதான் விசேஷம். ஒன்றும் தெரியாது. தாமரை இலை தண்ணி என்ன தவிக்கிறேனே. குமுதா, பக்கம் பார்த்து. சமயம் கிட்டவில்லை, ஒரு காரியமாய் போகிறேன். மறுபடியும் சொல்லி அனுப்புகிறேன், கவலைப்படாதீர். அவள் பார்வைப்பட்டதும் வார்த்தையே வருவதில்லை. எப்படியோ மயங்கி விடுகிறேன். சிறு துரும்பும் உதவும். யார் இது? என்ன விளையாட்டு? அடக்கம் வேண்டாம். அடக்கம் உங்களிடம் அடைக்கலம் ஆகிவிட்டது, என்னிடம் எப்படி இருக்கும்? வாய் மிஞ்சிவிட்டது. இல்லை, காதல் மிஞ்சிவிட்டது. சே, நானும் கூட வா போய்விட்டது. இத்தனை நாள் இருந்தது, உங்கள் கண் திறக்கவில்லை, போய்விட்டது. எங்க இத்தனை அவசரமாக? போ. என் அம்மான் மகனே, உனக்கு இருக்கும் ஆண்மை கூட இல்லை என்று அவமதிக்கிறாய். போ. விரட்டிவிட்டேன், வெட்கப்படாதீர்கள். பாருங்கள், என்னை பாருங்களேன். ஆஹா, உன் கண்களில் என் ரூபம் அப்படியே நிரம்பி இருக்கின்றது. உங்கள் மனதையும் நிரப்பட்டுமே என் ரூபம். விடுக்குமுதா, இம்மாதிரி எல்லாம் பேசாதே. ஏனா? நீ நினைப்பதை போல நான் இல்லை. அதைத்தானே நானும் சொல்கிறேன். நான் நினைக்கிறபடி நீங்களும் இருக்க மாட்டேன் என்கிறீர்களே. ஒரு காலம் முடியாது. ஏன், என் மீது அன்பில்லையா? அன்பிருக்கிறது. அன்பிருக்கிறதா? மறுபடியும் சொல்லுங்கள், என் மீது அன்பிருக்கிறதா? ஆமா, சகோதரன் சகோதரியிடம் வைக்கும் அன்பு. சகோதரியா? யார்? பால்ய முதல் உன்னை என் சகோதரியாகவே நினைத்து. நல்ல நியாயம், சிரிக்கப் போகிறார்கள். சகோதரியா? சகோதரி. ஒரு தாய் வயிற்றிலா பிறந்தோம். நீங்கள் என் மாமன் மகன், நான் உங்கள் அத்தை மகள். சரியான முறைப்பெண்ணா? நீ என்ன சொன்னாலும் உன் மீது உள்ள சகோதர வாஞ்சை ஒருபோதும் மாறாது. உங்கள் மனம் என்ன? கல்லா? கல்லும் கரையுமே. அட ஈஸ்வரா, என்னை ஒரு ஆணாகவும் இவரை ஒரு பெண்ணாகவும் படைத்திருக்க கூடாதா? படைத்திருந்தால் உங்களை இப்படி. அவ்வளவு கசப்பா? வலிய வருகிறேனே அதனாலா? நான் அவ்வளவு கேவலமா? ¶¶
யார் குந்தாவா? குமுதா, குமுதா, ஏன் குமுதா? யார் என்ன செய்தார்கள்? அழாதே அம்மா, மாமி ஏதாவது சொல்லம்மா, அடாதே. நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், என் தாயுடன் நானும் இருந்திருக்க கூடாதா? அப்படி என்ன நடந்தது? அடாதே சொல்லு இப்பொழுதே. அவர்களை அவர் என்னை யார்? விக்ரமனா, எப்பொழுதும் உன்னை அழவிப்பதே அவனுக்கு அலுவலாய் போய்விட்டது. அவனை கண்டித்து வைக்கிறேன், கவலையை விடு. இன்னுமா நீ சிறுபிள்ளை, குமுதாவை ஏன் அழவைக்கிறாய்? ஆனா இல்லையே, ஒரு பெண்ணை சந்தோஷமாக நடத்த தெரியாது, நீ பெரிய ராஜ்யத்தை எப்படி நடத்தப் போகிறாய்? என்ன சொல்லுகிறீர்கள்? உன் மகன் குமுதாவை ஏன் அழைக்கிறான் கேள். என்ன நடந்தது? நான் நந்தவனத்தில் இருந்தேன், அங்கு வந்தாள், என்னிடம் காதல் மொழிகளை கொட்டி சரசமாட ஆரம்பித்தாள். அதை கேட்க பிடிக்காமல் ஏன், உன் அந்தஸ்தில் அவள் குறைந்தவளோ? குமுதவல்லி அவந்தியின் இளவரசி என்பதை மறந்து விட்டாயா? அவள் இப்பூமண்டலத்துக்கே சக்கரவர்த்தினியாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்கவில்லை. குமுதாவிற்கு என்ன, அழகில்லையா, படிப்பில்லையா, ஏன் பிடிக்கவில்லை? அவளை என் சகோதரியாகவே. சகோதரி? மபடிகத்துக்கு ஒரு எல்லை இல்லையா? உன் அகராதியில் அத்துமகள் தான் சகோதரியோ? என் மனம் அவளிடம் வேறு ஒரு முறையையும் நாடாது. நாடத்தான் வேண்டும். என் சகோதரி உன் அத்தைக்கு அவள் இறக்கும் தருவாயில் குமுதாவுக்கு உனக்கு மனம் முடித்து வைப்பதாக வாக்கு கொடுத்து விட்டேன். உங்கள் வாக்கை காக்க என் வாழ்க்கையை குலைக்க வேண்டும்? உன்னை மணக்கத்தான் சொல்லுகிறேன், மறிக்கவல்ல. எனக்கு மறிப்பதே மேல். விக்ரமா, 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 உன் தந்தைக்கு கோபம் வரும்படி ஏன் நடக்கிறாய்? வீணாய் கோபித்துக் கொண்டாய், நான் என்ன செய்வது? உனக்குத்தான் ஏன் இந்த பிடிவாதம்? பால்யம் முதல் அவளை என் சகோதரியாய் பாவித்து விட்டேனே. வேறு யாரையாவது கண்டு நீ? தாயறியாத சூலா, தங்களுக்கு தெரியாமலா? குமுதா உன் அத்தை மகள், என் வயிற்றில் பிறக்கவில்லை, அதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள், பிறகு பேசுவோம். விக்ரமா, குமுதாவிடம் பிரியமாய் நடந்து கொள், அவளுக்கு ஆத்திரத்தை மூட்டாதே. என்ன சொல்லுகிறான்? பக்குவமாய் சொல்ல வேண்டாமா? இன்னும் எப்படித்தான் சொல்வது? அவனுக்கு ஏன் அவ்வளவு பிடிவாதம்? நீங்கள் பால்யத்தில் எப்படி இருந்தீர்களாம்? ஒரே பிடிவாதம் கொண்டுதான் என்னை மணந்தீர்கள். பழைய நினைவெல்லாம். உங்கள் மகன் உங்களைப் போலத்தானே இருப்பான், அவன் போக்கிலேயே விடுவோம் கொஞ்ச நாளைக்கு.
அழைத்தீர்களாமே? ஆம், மகாராஜா கேட்டான். நான் சில நாட்கள் வேட்டை அடித்து வருவதாய் சொல்லுங்க. வந்தாய்? குளிக்க வரக்கூடாதா? உங்களுக்கு சொந்தமா? குமுதா, உடனே நீ இதை விட்டு. குமுதாவா? யார் அது குமுதா? விளையாடாது.
என் அத்தானா இல்லை என் அம்மான் சேயா? விளையாட. என் பெயர் அமுதா. அமுதா சம்பா, இங்கே இருக்கிறேன், வா. அதுதான் என் பெயர். ஏன் இந்த கபட நாடகம்? யார் அமுதா? யமுனா தீரத்தில் கோபியர் குளிக்கையில் அக்கண்ணீரின் ஆடுகளை கவர்ந்த கண்ணன். கேட்டால் விளையாடுகிறாயே? தெரிந்ததே சொன்னேன், நான் குளித்துக் கொண்டிருந்தேன். எந்த விருந்தும் முளைத்தார், அசையவே இல்லை. நீயும் அந்த கோபியர்களைப் போல உன் ஆடைகளுக்காக கெஞ்சினாயோ? நீங்கள் இருவரும் சேர்ந்து ஏன் இப்படி? அப்படியானால் நீங்கள் யாரென்றான் சொல்லிவிடுங்களே. நான் இருப்பது மணிபுரி. என் பெயர் விக்ரமன். சந்திரனை பழிக்கும் முகத்தை கண்டேன், குமுதமலரின் ஞாபகம் வந்தது. குமுதா வென்று அழைத்தேன். சந்திரன், குமுதா, என்ன அநியாயம்? வகையற்ற சந்திரன், நாணத்தால் நாள் முழுவதும் குவிந்திருக்கும் குமுதம் இவைகள் எங்கே? பார்ப்பவர்கள் மனதை பரவசத்தில் ஆழ்த்தி புத்துயிர் அளிக்கும் உங்கள் அமுதம் எங்கே? ஓடி தரம் கோரவும் தயங்கேன். சம்பா, பசியினால் திருகிடுத்திருக்கிறார். அதிதியை அலக்கழியாத. மறந்து விட்டேனே, உன் அப்பா வந்து விட்டார். வா வாருங்கள் சம்பா, அழைத்து வா. இதைகளின் திறமையே திறமை இதவி மாமதியை வானில் ஏவு. இதைகளின் திறமையே கருவி மேகம் மழையை வாரி பொழியோ. கருவி மேகம் மழையை வாரி பொழியும் வல்லமை தான் செய்ய வல்லாருண்டா. கருவி மேகம் மழையை வாரி பொழியும் வல்லமை தான் செய்ய வல்லாருண்டா. அதிஜயந்தான் புனி மீது ஆகா, அதிஜயந்தான் புனி மீது யாவும் காணவே விழிகளை அருளும் இறைவனின் திறமையே. அணுதான் அசைவரேறி ஆழ்பவன் பிரபு அவன் அல்லாதி. அணுதான் அசைவரேறி ஆழ்பவன் பிரபோகவன் அல்லாதி. அணுதான் அசைவரேறி மேவிலங் கங்கை நாடும் அங்கிதங்குதவும் அன்பாரவன். மேவிலங் கங்கை நாடும் அங்கிதங்குதவும் அன்பாரவன். அலைகடலும் பரிமாமலை மாரதி, அலைகடலும் பரிமாமலை மாரதி. பாழ்வதெல்லாம் அவன் ஆணை என்றோ ஒரு கணுதான் அசைவரேறி. மாமன மரரே நீ மகிழ்வாகவே, புதுமண கீரோடுதான் வாழ்வையே. மாமன மரரே நீ மகிழ்வாகவே, புதுமண கீரோடுதான் வாழ்வையே. மதுவாத மிருதுவான இதழலை படைத்தான், மதுவாத மிருதுவான இதழலை படைத்தான். மாலும் தேடிய வந்தீரதையாள குணாளன், மாலும் தேடிய வந்தீரதையாள குணாளன். இறைவனின் திறமையே திறமையே இதவி மாமதிய பாலில்யேவோ. இறைவனின் திறமையே. அமுதா, அமுதா. என்னப்பா? உன் மலர் முகத்தில் ஒரு புது மலர்ச்சி. யார் அது? அதிதி மணிபுரியாம். பெயர்?
சம்பாவை கேளுங்கள். ஓ, நீயே மறித்துக் கொண்டு விட்டாயா? போங்கப்பா. இவர்தான் எங்கள் குரு. அமுதாவின் தந்தை விக்ரமர், மணிபுரி நம் அதிதி. வாருங்கள், அமுதாவும் சொன்னார். நல்லா பாடுறீங்களே. பாட்டுன்னா இது இல்ல பாட்டு. அன்னைக்கு என்னமோ ஒருத்தன் வந்தான், என்னமோ கீரை தண்ணி. கீரை தண்ணி இல்ல, கீர்த்தனை. கீர்த்தனை கீர்த்தனை. என்னமோ தலையாட்டுறான், கையால மாவாட்டுறான், என்னென்னமோ செய்யலாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம தங்கச்சி நமுதாவுக்கு நல்ல ஞானம். நீங்க சங்கீதத்தை காட்டுனீங்க, அப்படியே பிடிச்சிக்குவா. அப்ப சொல்லி தரீங்களா? தங்களுடைய உத்தரவு போல செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம். அப்படின்னா இங்க நீங்க சம்பளத்தை ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ நாங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தா நீங்க சாப்பிட்டுங்க. ஏதோ செலவுக்கு அவசியம் தேவை இருந்தது கேளுங்க, இருந்தா கொடுக்கறோம். வருங்களா? வேற என்ன வேண்டிய இருக்குதுங்க? வயிறு பசிச்சா சோறு, மானத்தை காக்க துணி. அவ்வளவு தானே உத்தரவு போல செய்யறேன். நமதா, நமதா. என்னண்ணா? ஐயா, சங்கீதத்தை கரைச்சு குடிச்சிருக்கிற இரண்டு இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு, நல்லா கத்துக்கோ. ஒரு விண்ணப்பம். என்னங்க? அடங்கி ஒடுங்கி நடக்கணும், அப்பதான் சங்கீதம் சீக்கிரம் வரும். ஆமா 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 ஆமா. பாகவதரும் எப்படி எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரோ அப்படி எல்லாம் கேட்டு நடந்துக்கோ. சரிதான். போங்க, சங்கீதத்தை நல்லா கத்துக் கொடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மச்சான், எனக்கு என்னமா இவன் சங்கீதம் கத்து தர்றேன்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. அடாடாடாடா, இப்படி எல்லாம் வெக்கப்பட்டா சீக்கிரம் வருமா சங்கீதம்? வெக்கப்பட கூடாது, நெருங்கி உட்காரு. போடுடைய செவியன் விடை ஏரியோ தூவன் மதி சூடி, ஏரியோ தூவன் மதி சூடி, தோடுடைய ராகத்தை கொள்றே, தாளத்தை தள்ளுறே, எழுத்த மெல்றே. தாளம் இல்லாத பாட்டும் தழுக்கு இல்லாத பொம்பளையும் வீண். தைரியமா சொல்லு. தோடுடைய செவியம் விடை ஏறியோ தூவன்மதி சூடி, தோடுடைய ஏரியோந்தூவண்மாதி சூடி. ஐயா, இந்த உங்க அண்ணன் என்ன சொல்லிருக்காரு? நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிருக்காருல்ல? எங்க அண்ணன் இதெல்லாம் சொன்னாரு. சரி சரி சொல்லு. தோடுடைய செவியோடைய ஏரியோ சொல்ல மாட்டியா? உனக்கு தேவாரம் வராது போல இருக்கு, பூவாரம் கேட்கு. சரி, இதையாவது சொல்லு. உண்மேல் வெகு நாளாக நானே மையலாகினேன், உண்மேல் வெகு நாளாக நானே மையலாகினேன், உண்மேல் வெகு நாளாக நானே மையலாகினேன். சொல்லு சொல்லு. நானே மையலாகினேன், உன்மேல் வெகு நாளகனே மையலாகினேன். சமா சமா, இந்த மாதிரி பாட்டு உனக்கு அருமையா வரும் போல இருக்கு. இங்க சொல்லு. நானே மையல்
நாயினேன் உன்னே வெகு நாளாக நானேன் நீ பரம்பரை பாக்குறதனா இல்ல பாதியில பாக்குறதனா ஏன் ஏனா ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு தொட்டு தாளம் போடுறியே என்ன தைரியம் உனக்கு அதுல உட்காருங்க அது வராத சங்கீதத்தை தொட்டு சுட்டு கேமிச்சாதான் வரும் இது ஒரு புது வழிங்க இந்த மாதிரி பாகவதனை நான் பார்த்ததே இல்லையா பார்த்திருக்க மாட்டீங்க இந்த பாகவதருடைய போக்கு ஒரு புது போக்குங்க இத பாருங்க யாரடா நீ குரங்கே என்னையா இது இது ராமாயணத்துல அனுமார கண்ட உடனே ராவணம் பாடினது நல்லா பாடினா யாரடா நீ குரங்கே இங்கேனோ வந்த யாரடா நீ குரங்கே நல்ல வேலை செஞ்சீங்க நீங்க இந்த தாளம் போடலீனா அந்த சனியா இங்க இருந்து சீக்கிரமா போகாது இதா நாளைக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கைய பிடிக்கிறவன சனி எங்கனேன்னு பேசுறிய யாரு இந்த மூதேவியா நான் ஒரு மரத்தையாவது கட்டிக்கவனவளே இந்த பையல நான் கட்டிக்க மாட்டேன் அப்ப நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற வந்து என்ன ஏமாத்திட்டிய நமுதாவுக்கு சங்கீதம் கத்து தர்றீங்களே ஏதாவது வருதா சங்கீதமா வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கு இப்பதான் காய்பதம் இனிமேதான் பழுக்கு சாப்பிடலாம் அது சரி ஒரு விஷயம் இல்ல என்ன நீங்க இவ்வளவு நாளா நமுதா கிட்ட பழகுறீங்களே என்ன பத்தி ஏதாவது நினைக்கிறாளா நமுதாவா உங்களை பத்தியா கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்ல தோஷம்ல தோஷம்ல தோஷம் இல்ல ஏன் அப்படி அதுதானே தெரியல இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் ஆசைப்பட்ட புருஷனை பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க நினைக்காதது மாதிரி நடிப்பாங்க பாகவதரே அப்படி இதுவரையும் உங்க மேல பிரியமா இருக்கிறதா தெரியலையே என்னமோ பாகவதரே அதுக்கு என்ன பண்றது இப்படி செய்யுங்களேன் எப்படி நமுதாவைய மறந்து விடுங்களேன் ஐயோ நானா இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வீங்க ஒருத்தருக்கும் தெரியாம பேசாம ஓடி போயிடுவேன் அதையும் யோசிச்சு பார்த்தனே அப்படி செய்யறது பயங்காளித்தனமால இருக்குது அப்பா அப்பாவி கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துங்களேன் அப்புறம் நடக்கிறத பாருங்களேன் என்ன அடித்தடியாவா கல்யாண விஷயமா அப்போ மச்சாங்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சரியா போவில்ல அப்புறம் பாருங்களேன் ஏன் மச்சான் மச்சான் என்ன நீ என்னதான் நினைச்சிருக்க இல்ல நான் தான் கேக்குறேன் இல்ல நீ என்ன என்னதான் நினைச்சிருக்கேன்னு மாப்பிளே நினைச்சிருக்கேன் இல்ல சாப்பாடு ராமன் நினைச்சுக்கிட்டீங்களான்னு கேக்குறாரு ஆமா ஆமா அப்படி நினைப்பறா மாப்பிள அப்படின்னா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வை இல்லாட்டி போனா கம்பி நீட்டுறாங்கிறார் ஆஹா இல்ல இல்ல அட சும்மா இருயா உயிரே விட்டுறாங்கிறார் அட இல்ல சும்மா இருயா என்ன மாப்பிள இப்படி அவசரப்படுற அதுக்காக தான் ஜோசின வரவழைச்சு ஒருத்த நிமித்தம் பார்க்க வேண்டாமா சைத்தியகார புள்ள எப்படி முரட்டு தரத்துக்கு வழி
சரியான வழி. பெண்ணு குரு பாக்குறான், பெண்ணு குருவ பாக்குது. குரு லேசானவன் அல்ல, ஆனா வக்ரமான சனியம் பெண்ணை தொடர்ந்துகிட்டே இருக்கானே. குருவுக்கு வலு அதிகமா இருக்கு. பெண்ணு பேர் என்ன சொன்னீங்க? நமுதா. பாட்டம் பேரு? அதுலயே இருக்கு. தாயார் பேரு? அதுலயே இருக்கு. அட தகப்பன் பேரு? அட அதுலயே இருக்கு. என்னங்க எதை கேட்டாலும் அதுலயே இருக்கு. அதுலயே இருக்குன்னா எதுல இருக்கு? அந்த பேர்ல இருக்கியா? அவங்க பாட்டனார் பேரு நரசிம்மம், அதுல நாவ எடுத்துங்க. அவங்க தாயார் பேரு முத்தம்மா, மூவ எடுத்துங்க. அவங்க தகப்பனார் பேரு தாண்டவராய, அதுல தாவ எடுத்துங்க. நானும் தான். அப்படியா? சரி, அப்ப நான் மாப்பிள்ள ஜாதகத்தை பாக்க பாருங்க. பாருங்க, இந்த ஜாதகம் போன ஜென்மத்துல குரங்கு, இப்ப கூட அந்த சேட்டைகள் இருக்குமே. ஆமா ஆமா ஆமா, சில சமயம் வருது வருது. இப்பவும் பேனை பார்த்தாலும் பார்ப்பான், காதை கடிச்சாலும் கடிப்பான். முன் ஜென்மத்தை பத்தி கேக்கல, இந்த ஜென்மத்தை பத்தி சொல்லு. ஒரு ஒரு மாப்பிள்ள மேல பாருங்க. சரி சரி, துலா லக்னம், கிராசு சாயிர மாதிரி புத்தியும் சாஞ்சுகிட்டே இருக்குமே. நீங்க சொல்றது ரொம்ப சரியா இருக்குது. மூளைங்கிறது மருந்துக்கு கூட கொஞ்சமும் கிடையாது, சுத்தமட்டம். வாய், ஜாதகம் பார்க்க வந்தியா இல்ல நீ சண்டைக்குதான் வந்தியா? மாப்பிள்ள ஒரு அது இருக்கட்டும் ஐயா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. பொருத்தம், பொருத்தத்தை பார்த்தா மாப்பிள்ள ராட்சச கணம், பெண்ணு தேவகணம். அட பட்சியில பார்த்தோம்னா மாப்பிள்ள கோட்டம், பெண்ணு குருவி. அட மரத்துலதான் பார்த்தாலும் மாப்பிள்ள ஒதிய மரம், பெண்ணு தென்னை மரம். இப்படி இருக்கு. மாப்பிள்ளைக்கு தோஷம் வேற இருக்க, அது வேற இருக்க. மாப்பிள்ள அவங்க முன்னோருக்கு இந்த திதி தவசம் செய்யாம அந்த தோஷம் கல்யாணத்துக்கு குறுக்கே நிக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன செய்யறதுங்க? என்ன, மாப்பிள்ளையும் பெண்ணும் நதிக்கரையில போய் அமாவாசை தினத்துல தர்ப்பணம் செய்து ஸ்நானம் செய்துட்டு வந்துட்டா அப்புறம் ஒரு முகூர்த்தத்துல முடிச்சிடலாம். அவ்வளவுதானே? இந்த அமாவாசைக்கே தர்ப்பணத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், பிறகு கல்யாணம் செய்யலாம் இல்ல? அட, அவர் தான் செய்து விடலாம்னு சொல்லிட்டாரு. நீ வேற வளைச்சி வளைச்சி. இந்தா போயிட்டு வர்றேனுங்க. என்னமோ இந்த பூனைக்கு அந்த கிளிய கொடுக்கறதுன்னா எனக்கு பிடித்தம் இல்ல. நான் தான் ஜெயிச்சேன். இல்ல இல்ல, நான் தான் ஜெயிச்சேன். என்ன இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளையால என்ன முடியும்? பொம்பளைங்க எல்லாமே இந்த பூலோகத்துல ஒண்ணும் நடக்காதாக்கும். எனத்தை எனம் பெருமைப்படுத்தி பேசுறது சகஜம்தானே. அம்மா, இந்த சங்கீத பாடத்தை எப்ப முடிக்க போறீங்க? சங்கீத பாடத்தையா முடிக்கிறதா? கதி என்று ஒரு வார்த்தை தயவு செய்து சொல்லு, நீ தயவு செய்து சொல்லு. சங்கீத பாடம் எல்லாம் முடிஞ்சிடும், உனக்கு சங்கீத பாடம் எல்லாம் முடிஞ்சிடும். நீ சரி என்று ஒரு வார்த்தை தயவு செய்து சொல்லு. சரியா புரியலையே? சரியா புரியலையே? சரியா புரியலையே? புரிந்தும் புரியாதது போல் பொம்பளைங்க விழுங்குவது தெரியுமா? புரிந்தும் புரியாதது போல் பொம்பளைங்க விழுங்குவது தெரியுமே? உனக்கு புரியுமே, அது தெரியுமே, உனக்கு புரியுமே.
உன்னாசையாலே இந்த உலகத்தை நான் மறந்தேன் உன்னாசையாலே இந்த உலகத்தை நான் மறந்தேன் உன்னாசையாலே வந்த புனிதனை நானும் மறந்தேன் உன்னாசையாலே வந்த புனிதனை நானும் மறந்தேன் ஓஹோஹோ நிஜமாவா நிஜமேதான் ஓஹோஹோ நிஜமாவா நிஜமேதான் பழமாளி நீ பாலிலே பதனமாக விழுந்தது பழமாளி நீ பாலிலே பதனமாக விழுந்தது அது பதனமாக விழுந்தது அதுவும் நளினி வாயிலே அதிர்ஷ்டமாக விழுந்தது அதுவும் நளினி வாயிலே அதிர்ஷ்டமாக விழுந்தது அது அதிர்ஷ்டமாக விழுந்தது சரி என்ன சரி 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 என்னங்க சரி 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 கமரி கரி கமப்ப கம கம பத 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 தனி தனி தான என்னயா பாகவதரே உட்கார்ந்து இருந்த சங்கீதம் எழுந்திருந்து இவ்வளவு தூரத்துல வந்து நிக்குதேன்னு இப்பதான் சங்கீதம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னமே பறக்க ஆரம்பிச்சிடும் பறக்கும் பறக்கும் அது சரி வந்து நீங்க சங்கீதத்துல குறுக்க வராதீங்க உன் சங்கீதம் நீங்க இந்த பாரு வந்து நம்ம ரெண்டு பேர் ஜாதகத்திலயும் ஏதோ தோஷம் இருக்கிறதா ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் அமாவாசையில தர்ப்பணம் செய்தா தோஷம் நிவர்த்தி ஆயிடுமா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் தான் இந்த பாரு வர்ற அமாவாசைக்கு நீ தயாராயிரு நான் வர்றேன் நடத்தையா உன் சங்கீதத்தை இவன் மொசர கட்டைக்கு கல்யாணமா கருமாதிதான் செய்ய போகணும் என்னங்க பண்றது இப்போ நீ பயப்படாத நீ அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு நதிக்கு போ நான் வர்றேன் என்ன மாத்திரம் தனியா போக சொல்றீங்களா ஐயோ நீ போயே நான் வந்த பாரணே காஞ்சனா இதை வசந்த மண்டபத்திற்கு கொண்டு போ ஆகட்டும் கும்பிடப்போன தெய்வம்
இளவரசி, அடிமை வந்திருக்கிறேன். போபமா? தங்கள் சொல்லை மீறினேனா எல்லையில் நரகத்தில் வீழ்வேன். காலாலித்ததை தலையார் செய்ய தாமதித்தேனா? ஒரு வார்த்தை, இந்த தலையே காண்கியாக செலுத்துகிறேன். வாய் தரவாதா? என் உள்ள கோயிலில் குடிகொண்ட தெள்ளமுதே, உன் பூசாரின் மீது முல்லை நகை பூமாறி பொழியாயா? பகைவராம் பட்ட மரத்தை வெட்டி வீழ்த்தி பகலவன் உன் பணி என பறந்தோடச் செய்யும் பாகுபலம் படைத்த மேகநாதன், உன் ஒளி பொருந்திய நுதலின் துளி சுளிப்பையும் சகிக்க சக்தியற்று எதிகலங்கி நிற்கின்றேனே. கண்மணி குமுதா, குமுதம் குவிந்தால் என் ஆவி அவிந்து விடுமே. உன் கோபத்தீ என்னை எரிக்கின்றதே. உன் பவளக் கிண்ணத்தில் ஊறும் அமுதத்தில் துளி ஒரு துளியை தெளி உயிர் பிழைத்தேன். உன் மனமிறங்காதா? ஏன் இவ்வளவு கோபம்? ஓஹோ, அதுவா? காஞ்சனாவின் மீது வாஞ்சை உள்ளேன் என்றா? காஞ்சனா, மகேஸ்வரன் முடிக்கும் தாழை மலர் எங்கே? காணக்கண் கூசும் கத்தாழை மலர் காஞ்சனா எங்கே? முக்கணிக்கு மேல் இனிக்கும் தீங்கனி நீ இருக்க, கட்ட கசங்காயாம காஞ்சனாவை காமரும் கசடனானான்? குமுதத்தின் அமுதக்கடலில் ஆடிக்கழிக்க ஆவல் கொண்டுள்ள என் மனம் கேவலம் ஓர் பணிப்பெண் அக்காஞ்சனா என்னும் சேற்றை பூசிக்கொள்ள கனவிலும் கருதுமா? கண்மணி, கொண்ட கோபம் தனி, காஞ்சனாவை கருதேன். என் மட்டில் காஞ்சனா பூவுடன் சேர்ந்த நார். நீயா? ஆமா, கத்தாழை மலர் காண கண்பூசும் கூடிக்கொள்ளுங்கள். காஞ்சனா, 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 விடுங்கள். காஞ்சனா, காஞ்சனா, பணிப்பெண் நான் சேரு பட்டுவிடப் போகிறது, எட்டி நில்லுங்கள். அடையும் செஞ்சந்தன சேரே, கோபித்துக் கொள்கிறாயே. சேச்ச, கோபிக்கலாமா? கொஞ்சம் வேண்டும் உங்கள் பேச்சுக்கு. அட, நீ இவ்வளவுதானா? ஆமாம், பால் பழக பழக புளிக்கத்தானே செய்யும். அடடா, சொல்வதைத்தான் கேள. கேட்டேனே, அதெல்லாம் உண்மை என்றா? ஏன் இந்த பசுப்பு? உன் கசப்பு உதவாதே. நீ என்னை ஏமாற்ற நினைத்தாய், நான் உன்னை ஏமாற்றினேன். சத்தியமாய். எப்படி தெரிந்ததாம்? உண்மை காதல் கொண்டவர்களுக்கு எந்த வேஷத்தையும் ஊடுருவி பார்க்கும் சக்தி உண்டு. அப்படியானால் உண்மையா? ஏன் சிரிக்கிறீர்கள்? நீ வளர்க்கும் மல்லிகை கொடி உன்னை போலவே இருக்கிறது. அப்படி என்றால்? ஆதரவளிக்க மரம் அருகில் இருக்க தாவி பற்ற தயங்குவதே இந்த பூங்கொடி. எவ்வளவு குறும்பு! விடுங்கள், ஓடமாட்டாயே? இப்படியெல்லாம் பேசினால் வெட்கமாயிராதா? யாவும் உன்னை கண்டு வெட்கி ஓடுகையில், உனக்கேன் நாணம்? பொய்யா? பாரேன் எவ்வளவு வேகமாய் ஓடுகிறது. ஏன் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ம், இந்த பகலவன் பார்வை கூட அஞ்சு ஓடுகிறது. இல்லை,
உன் இருண்ட கூந்தலின் கருமையை கண்டு சிறுமை கொண்டு ஓடுகிறது. அதை விட வேகமாக ஓடுகிறது உங்கள் கற்பனை. உன்னை கண்டபின் ஓடாமல் என்ன செய்யும்? அந்த மானியன் ஓடுகிறது. இந்த ஸ்ரீமான கஞ்சி இல்லை, தனக்குத்தான் மருண்ட பார்வை உண்டென்று இருமாந்திருந்தது. உன் பார்வையை கண்டதும் வெட்கி ஓடுகிறது. இந்த பளிங்கு உடையும் என்னை கண்டுத்தான் ஓடுகிறது என்று சொல்வீர்கள்? சந்தேகமா? உன் கன்னத்தின் வண்ணத்தை கண்டுதான் நாணி சமுத்திரத்தில் மூழ்கி உயிரை விட ஓடுகிறது. நீங்கள் மட்டும் ஏன் ஓடவில்லையா? என் மனமும் தான் உன்னை அடைய பாதாய் உருகி ஓடுகிறது. ஓடிவிட போகிறது, நிறுத்துங்கள் சீக்கிரம். சக்தி நீதானே, உன்னால் தான் அதை நிறுத்த முடியும். எப்படி? உன் கனகமய கரங்களால் கட்டி அணைத்து நிறுத்தலாம். உன் பவளவாயில் சுரக்கும் அமுத நீரை சொரிந்து நிறுத்தலாம். உசிதம் போல. அப்படி செய்தும் உங்கள் மனம் உறுதியாக நிற்குமா? மனக்குரங்கு குரங்குப்பிடி என்று கேட்டதில்லை. பூங்குடியை கெட்டியாக பற்றிக் கொள்ளும் இப்படி. ஐயோ, விடுங்கள் விடுங்கள். அப்பா, இதுதான் குரங்கு பிடி? சரிதான். மாதே எனதாவியே கோபமும் அழகாமே, மலர் மாதே எனதாவியே கோபமும் அழகாமே, உன் கோபமும் அழகாமே. நிஜமாகவே இல்லையே, நிஜமாகவே இல்லையே. இசையொடு நாதமே இசைந்தது போதுமே, இசையொடு நாதமே இசைந்தது போதுமே. இறைஞ்சனம் நாம் கோயில் பமதாய் இவை பொழுதும் இனியே பிரியோ. இறைஞ்சனம் நாம் கோயில் பமதாய் இவை பொழுதும் இனியே பிரியோ. ஆனந்த கடல் மூழ்கி மகிழ்வடிவோமே, ஆனந்த கடல் மூழ்கி மகிழ்வடிவோமே. எனது நாதனே கேள்விமானே, எனது நாதனே கேள்விமானே. இக சுக போகமும் இதுவே மாணவதிகரோ, இக சுக போகமும் இதுவே மாணவதிகரோ. மனமதில் மாதரு காதல்லதே வாழ்வில் நன்மை தருமே, மனமதில் மாதரு காதல்லதே வாழ்வில் நன்மை தருமே. மனமாதே மனமாதே எனதாவியே கோபமும் அழகாமே. அடட, வாரம் வாரம் எங்கே போறீர்? நேரே குளிக்க போறேன். வெறுமனவா? இன்னைக்கு அமாவாசை, புண்ணிய தினம், தர்ப்பணம் செய்துட்டு ஸ்நானம் செய்யுங்க. அப்ப செய்யுங்க செய்யுங்க. யாருக்கு? எனக்குதான். ஓய், நீர் உயிரோடு இருந்துகிட்டு உமக்கு தர்ப்பணம் செய்ய சொல்றீரே, உமக்கல்லையா உம்முடைய பிதர்களுக்கு. ஓஹோ, அப்படிங்களா? அப்ப செய்யுங்க. கூட உங்க ஆத்துக்காரி வல்லியோ? எனக்கு கல்யாணமே ஆகலீங்களே. அடடா, சுகப்படாதே. சாஸ்திரப்படிக்கு பக்கத்துல ஒரு பெண் இருந்தா. ஓ அப்படிங்களா? அப்ப இருங்க, இத வந்துட்டேன். கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹு தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின்னே வர்த்தமான அமாவாஸ்யாம் புண்ணியதிதௌ கங்கா நத்யாம் ஸ்நானமகம் கரிஷ்யே. பவித்திரத்தை அவிழ்த்து வடக்க போட்டுட்டு ஸ்நானம் பண்றது. அமாவாசை இல்ல, குளிச்சுட்டு போலாம்னு வந்தேன். குளிச்சாச்சா? அதுதானே. இல்ல, ஏன் தர்ப்பணம் செய்துட்டு குளிச்சா புண்ணியம்னு ஐயர் சொன்னாரு. செய்யுங்க. என்ன பக்கத்துல பொம்பளை வேணுமாம்?
ஆமா அப்படி இருந்தா தானே கண் கண்ட பலன் கிடைக்கும். அப்படியா? அட கேள்விப்பட்டது இல்லையா? பொண்ணோட குளிச்சா பாவம் மண்ணோட போகும்னுட்டு ஐயர் சொன்னாரு தர்ப்பணம் செய்யாம போறதுக்கும் மனசு இல்ல. இந்த ஊர்ல வேற யாரும் எனக்கு தெரியாது. ஆகையினால தயவு செய்து நமுதாவ கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா தர்ப்பணம் செய்துட்டு அனுப்பிச்சுடுறேன். ஏயா பாகவதரே, இது என்ன துணியா மணியா பாத்திரமா பண்டமா இரவல் குடுத்து வாங்குறதுக்கு? சாஸ்திரத்துக்கு பக்கத்துல உட்கார வேண்டியதுதானே, இப்ப சங்கீதத்துல பக்கத்துல உட்கார்ல அதே மாதிரிதான். இந்த நமுதா, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ நம்ம பாகவதரோட போய் தர்ப்பணத்தை முடிச்சுட்டு வந்துடு. இந்தாரம் இத விரல மாட்டிக்கிட்டு புடையில கை வச்சு கைமேல கை வைங்கோ. ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தயே எஸ் ஜான தயாசந்து கூடதாடிகே இதே சந்தோ. சரியா சொல்லு ஹனுமந்தோ. ஓய் என்னங்கண்ணா ஹனுமந்தோங்கிறீர்? வாயில நுழையிலீங்க. சரி தனித்தனியா சொல்லும். சொல்லுங்க. மபோபாத்தே மாமாபாத்தே பரமேஸ்வர தீர்த்தம் பரங்கிக்கானாத்தம் ஸ்வாரவசாகல்பே சேத்துல வராத கலப்பே எங்கானது தீர்த்தே இங்குதான் வந்து பார்த்தே. ஓய் உன் நாட்டை தர்பை போட்டு பொசுக்க, நீர் என்ன ஜாதிங்கானா? நான் ஆஞ்சாதி பெஞ்சாதி. அது தெரியலங்கானா? நீர் என்ன கோத்திரம்? கோத்திரமா? நான் அவரக்கா கோத்திரம், அவ கொத்தரங்கா கோத்திரம். ஓய் நீ தர்ப்பணம் செய்ய வந்தீரா அல்லது செண்ட கண்ட போட வந்தீரா? தர்ப்பணம் செய்ய முடியாது. போகணும். தர்ப்பணம் செய்ய முடியாதுன்னா குடுத்த காசு குடியா? எதுக்காக காசு கொடுக்கணும்? சொன்ன மந்திரத்துக்கு நீ குடுத்த காசுக்கும் சரியா போச்சு. காசு வாங்காம உன்னை விட்டுட்டு போக மாட்டானோ? தொடரும் பேசுகிறானா? காசு கீழே வாங்கிடுங்க. காசு வாங்கிட்டு தர்ப்பணம் செய்ய மாட்டேங்கிறான். ஏயா தர்ப்பணம் செய்ய மாட்டேன்? நீலாருங்கண்ணா சத்திர சோத்துக்கு தாத்தேங்கார சிபாரிசு போல நீர் வந்துட்டு கேளுங்க. தர்ப்பணம் செய்ய போறீரா இல்ல உனக்கு ஏதாவது வேணுமான்னு? ஒண்ணும் வேண்டியது இல்ல, நான் தர்ப்பணம் செய்ததுக்கும் அவர் கொடுத்த காசுக்கும் சரியா போச்சு. அதிகமா பேசாதிருக்கும். அரஞ்சனா எப்படி இருக்கு தெரியுமா? யாரு யார் அறையறது? நான் உன்ன அறையறது. எப்ப அறையறது? இப்பவே. உன்னை பிரிந்து உயிர் வாழ்வதா? பலரும் அறிய உன்னை மணந்து என் அமுதாவின் அமுதத்தை அள்ளி அள்ளி பருகுவேன் என்ற ஆர்வம் அல்லவோ இப்பொழுது என்னை தள்ளி கொண்டு போகிறது. இந்த என் பெயர் விக்ரமன். இவ்வைந்தெழுத்துகளையும் ஒரு நாளைக்கு ஒரு எழுத்தாக எண்ணி முடிக்கும் முன் உன் பக்கலில் சேர்வேன். கவலை வேண்டாம். இப்படித்தான் சகுந்தலைக்கு துஷியந்தன் சொல்லி போனானா? எனக்கு வேண்டாம். நான் துஷியந்தனா? உன் விக்ரமன். எனக்கு எப்படியோ இருக்கிறது. உயிரை விட்டு விட்டு உடல் எங்கேனும் தனியே இயங்குமா? தைரியமா விடை கொடு. எங்கே உன் முல்லை நகை? கொஞ்சம் சொல்ல முதா. நீங்கள் சீக்கிரமாய் எல்லையை மிதித்ததுமே திரும்பி விடுகிறேன். போதுமா? வா அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு சுவாமி சென்று வருகிறேன். உத்தரவு கொடுங்கள். விக்ரமா உன் தாய் தந்தையின் உத்தரவை பெற்றுக் கொண்டதும் சீக்கிரமே வந்துவிடு. அப்படியே சுவாமி. அமுதா அனலித்த மெழுகன உருகி கொண்டிருப்பாள். உனக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. அமுதா க்ஷேமமாய் திரும்பி வரட்டும். கண்ணீரை துடை.
சீக்கிரமாக வந்துவிடு விக்ரமா. ஆகட்டும் சுவாமி. ரொம்ப சந்தோஷம். நமக்குள்ள இந்த சம்பந்தம் ஏற்பட்டு ஏதோ விற்க போற. நீங்க அவசரப்படாதீங்க. பேசினபடிக்கு பரிச பணம் பணம் தானே. என்னையா பொண்ணை கண்ணுல காட்டாதே பணத்தை மட்டும் என்னன்னா எப்படியா முடியும்? ஏயா இது என்ன சந்தைக்கடை சரக்கடா நினைச்சீங்க? அடே அப்பா அந்த ரம்பை தான் கொஞ்சம் வெளியே கூப்பிடுங்களேன் பார்க்கலாம். அம்மா சக்கம்மா ஏப்பா கூப்பிட்டீங்க? அடி ஆத்தே வரும் போதே மேல ஏறி உட்காருது. இனிமே தலை மேல கூட ஏறி உட்காரும் போல இருக்கு. ஐயா கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்க சொல்லுங்க. பையன் உன்னோட அழகை நல்லா பாக்கட்டும். நான் என்ன தேவடியாளா முன்னழகும் பின்னழகும் பாக்க? நாகரிகம் தெரியாத நாட்டுப்புறங்களா? நாகரிகம் தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க வர்றோம்? அப்பா ஆளை பார்க்கும் போதே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆக வேண்டியதை பத்தி பேசுப்பா. அப்பா என் இஷ்டத்தை சொல்லிடுங்க. ஐயா ஒண்ணுதான் மாப்பிள்ள கழுத்துல தாலி கட்டும், சாதம் சமைக்கிறதுல இருந்து படுக்க விரிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் மாப்பிள்ள தான் செய்யணும். சம்மதமோ? ஐயா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? என்ன பொண்டுக செட்ட நான் நினைச்சுக்கிட்டேனே, அதுக்கு வேற ஆளை பாரு. என் பொண்ணா இருந்தாக்கா பொண்ணு குளிய நோண்டி போச்சு விடுவேன். என்ன என்னமா செய்வேன்? உன் சங்கரிய சொல்லிக்கிட்டே இருந்த, அவங்க உளறிக்கிட்டே இருந்தாங்க, நீயும் போட்டுக்கிட்டே இருந்த, நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் நீ கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறது. நான் என்ன மாட்டேன சொன்னேன், என் மனம் போல நடக்க புருஷனா இருந்தா கல்யாணம் செஞ்சுக்கிறேன். பொண்ண பெத்துட்டா புருஷன் மட்டுமா தேடணும்? உன் மனசு போலயே நல்ல புருஷனா பாத்துட்டு வர்றேம்மா. நானே நீ ஒண்ணும் பயப்படாத. நீ எவ்வளவு சனம் சுகமா இருக்கு. என்ன மட்டும் ஏண்டாயப்பா இப்படி படைச்ச? கோழி கூப்பிட எந்திரிச்சாக்க பொழுது சாயிர வரைக்கும் நான் போல பாடுபட வேண்டியது இருக்கு. உங்ககிட்ட கஞ்சி தண்ணி குடிக்கவாவது நேரம் இருக்கா? இதுவும் வாங்கிருவ. Thank you.
பா எலவட்டம் யாரு யாது அடே மனுஷன் இல்ல ஏன் பெரியவரே கொஞ்சம் கஞ்சி குடிக்கிறியா வேணாம்ப்பா நீயே சாப்பிடு அப்படி சொல்லாதீங்க பச்சை நாவினாலும் பகுந்து கொடுக்காம சாப்பிட மாட்டேன் சுத்தம் இல்ல சாப்பிடு ஏன்பா நீ தனியா தான் இருக்கிறியா உனக்கு மக்க மனுஷா யாரும் இல்ல இருக்காங்க அந்த நாய்களை யாரு சட்டை பண்றது உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அது தானுங்களே ஆகல எல்லாரும் நாலு காலோட இருக்காங்க நான் இன்னும் ரெண்டு காலோட தான் இருக்கேன் ஏன்பா உனக்கு காடுகர ஆடு மாடு சொத்து கித்து எதுனா இருக்குதா அதெல்லாம் உங்க புண்ணியத்துல நிறைய இருக்குதுங்க இருந்தாலும் விளைச்சல் தான் குறைச்ச அது ஏன் அப்படி அதை ஏன் கேக்குறீங்க அந்த தெரியுது பாருங்க அந்த காட்டுல போன மாசம் தான் கம்பு போட்டேன் நல்ல கருது விட்டு வர்ற சமயத்துல பாலா போன அடமலை பிடிச்சி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு சனியன் தொலையட்டுன்னு ரெண்டு சோளத்தை வதச்சி வச்சிருக்கேன் உன் பேர் என்னப்பா பாண்டியன் பாண்டியா உனக்கு தான் பொஞ்சி போட பொஞ்சாதி இல்லையே சோத்துக்கு என்ன செய்யற எல்லாம் நானா தான் செய்யறேன் கம்மங்கஞ்சிய காய்ச்சி காண தொகையில அரைச்சு விட்டேன்னா அதை வச்சுக்கிட்ட அரைப்பான கஞ்சியை குடிச்சு போடுவேன்ல அப்புறம் அப்புறம் சங்கீதம் பாடுவேன் எப்படி பாண்டியா நின்ற மீன் நாட்டி உன் பாதம் பணிவதே காட்டி ரண்ணனா அப்படி பாடுவேன் அப்புறம் சிலம்பம் விளையாடுவேன் குஸ்தி போடுவேன் பாண்டியா எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா ஓ பொண்ணு எப்படி இருக்கும் சும்மா எலுமிச்ச மழை மாட்டம் இருக்கும் ஐயா குளிக்குமே இல்லப்பா சிகப்பா சொட்ட வாழை குட்டியாட்டம் இருக்கும் அதுக்கு நல்லா ஒப்பாரி வைக்க தெரியுமா ஓ நல்லா தெரியும் யாருங்க அந்த பொண்ணு அட எம்மாவதான் வச்சுக்க என்ன கல்யாணம் ஆகலையோ இல்லையே குழந்தை குழந்தை ஹே சங்கரேகா சவனரே எப்படியாவது உங்க மகளே ஆகட்டும் ஆனா அந்த பொண்ணு ரொம்ப சண்டித்தனம் பண்ணுமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாலி கட்டின நாளே நாள்ல தங்க கம்பிய நீட்டி விட மாட்டேனா சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும் அவ கேக்குறத நீ சமைச்சிட்டு அப்புறம் ஓம் பாடு அவ பாடு காதலே அமுதாவை போல பூவையே காண்பதறிதே காதலே அமுதாவை போல பூவையை காண்பதறிதேன் மகன மோகனாகியவள் பவளவாயுடன் தேனாகும் மகன மோகனாகியவள் பவளவாயுடன் தேனாகும் காதலே அமுதாவை போல பூவையை காண்பதறிதேன் மாது பாடி தானும் இணையோ மனோரஞ்சன் தருவீரமணி மாது பாடி தானும் இணையோ மனோரஞ்சன் தருவீரமணி இகலோக இன்மையாவும் காணவே ஏமுரதி போலுமாது இகலோக இன்மையாவும் காணவே ஏமுரதி போலுமாது காதலே அமுதாவை போலோ பூவையே காண்பதறிதே அமுதாவின் காதல் இருள் போலாம்
அமுதாவின் நாள் மறவேனே பூங்காலில் தானே முகுள் போலாம் அமுதாவின் நாள் மறவேனே உயர்வானில் தேவு இளவு நாணகு இதழ வண்ண தாமரை மலகி உயர்வானில் தேவு இளவு நாணகு இதழ வண்ண தாமரை மலகி மலக்கனகமேனி குருநகையாய் படிவழையில் அண்ணன் அடையுடையாய் பழக்கனகமேனி குருநகையாய் படிவழையில் அண்ணன் அடையுடையாள் காதலே அமுதாவை போலும் பூவையை காண்பதறிதே அமுதாவை போலும் பூவையை காண்பதறிதே கவலை விடுங்கள் இளவரசர் வந்து விட்டார் விளையாடாதடி இல்லை மணி சத்தியமாக இன்னே காஞ்சனா எப்பொழுது வந்தார் எங்க இருக்கார் சொல்லுடி அவர் தன் அறைக்குள் நுழைவதை பார்த்தேன் பொய்யாக மட்டும் இருக்கட்டும் தெரியும் எப்பொழுது வந்தீர்கள் இப்பொழுதுதான் அம்மா எங்க இருக்கிறார்கள் எங்க போயிருந்தீர்கள் அம்மா எங்க அம்மா அம்மா வயது வந்த பின்னும் அம்மா தாய்க்கு பின் தாரம் என்னுடன் பேசுங்கள் உமுதா ஆஹா கோபமும் உங்கள் முகத்திற்கு ஒரு தனி அழகை அளிக்கின்றது அந்த பார்வை என்னுள் பொங்கிக் கொண்டிருக்கும் காதல் வெள்ளத்தை கரை புரண்டு ஓட செய்கிறது மனதை கண்டபடி ஓட விடாது அடக்கி ஆள் ஆளும் வேலை ஆளனுக்கு பேதை பெண் பணியத்தான் தெரியும் அப்படியானால் என் சொல்லுக்கு பணி எந்தாகும் தனித்தால் தானே உன்னிடம் ஏன் வம்பு ஒரு வார்த்தை உட்காருங்கள் என்ன சொல்லு பூமியையே பார்க்கிறீர்களே என்ன விடவா பூமி அழகு பாருங்கள் எப்படி ஆய்விட்டேன் பாருங்கள் தவம் இருந்து என்ன பெற்ற தாய் கண்டால் பகிப்பாளா உங்கள் மனம் என்ன கல்லா ரூபத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆண் பிள்ளையா எப்படி ஏனும் எண்ணிக்கொள் எவ்வளவு கம்பீரம் தெய்வம் கூட இருந்தால் நீதான் தெய்வம் கொள்ளேன் என்னை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிடேன் தொந்தரவா பருவ காலத்தை பாழாக்காமல் இருக்க சொன்னால் தொந்தரவா தர்மோபதேசமா தர்மோபதேசம் தான் அறம் பொருள் இன்பம் வீடு இந்நான்கையும் ஒருங்க பயக்கும் இல்வாழ்க்கையை மேற்கொள்ளத்தான் சொல்கிறேன் மேற்கொள்ளத்தான் போகிறேன் உன்னுடன் அல்ல ஏன் அழகில்லையா அந்தஸ்தில்லையா குணம் இல்லையா என்ன இல்லை பூரணமா இருக்கிறது பின் ஏன் கிட்ட கிட்ட வந்தால் எட்டு எட்டு போகிறீர்கள் இங்கு நாம் தானே இருக்கிறோம் துக்கமா கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் உன் காதலுக்கு கண் பார்வை கூடாதோ உன்னை காதலுக்கு இந்த பஞ்ச காரணங்களே அவசியம் இல்லை கண் இருந்தால் உங்கள் அழகை அள்ளி அள்ளி பருகுவேன் இல்லை இக்காதுகளால் உங்கள் குளுமையான குரலை கேட்டு ஆனந்தித்தேன் எவிடானால் இக்கரங்களால் உங்களை தடவி தழுவி இன்பத்தில் திணைப்பேன் அதுவும் இல்லை உங்களிடம் கமலம் பரிமள தந்தத்தை நுகர்ந்து இன்புறுவேன் முடிந்ததா இல்லை உங்கள் உருவத்தை என் உள்ளத்தில் வைத்து உங்கள் ரூபம் குணம் இவைகளை கற்பித்து பூஜிப்பேன் கற்பனையிலேயே உன் ஆவலை பூர்த்தி செய்து கொள் என்னை பீடிக்காதே நில்லுங்கள் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா உத்தரவு கொடுங்கள் என் ராஜ்யத்துக்கு போகிறேன் சீக்கிரம் வந்துவிடு என்ன சொன்னாய்
என்னுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன் என்றேன். அப்படி என்ன நடந்தது? யார் என்ன சொன்னார்கள்? விக்ரமன் கூட இங்க இல்லையே. வந்துவிட்டார் சற்று முன் நந்தவனத்தில். ஓ, அவன் மனம் இன்னும் மாறவில்லையா? என் விதி, அவர் என்ன செய்வார்? மாமா, தன் மனதுக்கு பிடித்த வேற யாரையாவது பார்த்து எப்படியாவது யாருடனாவது அவர் சுகமாயிருந்தார். குமுதா, குமுதா, பேசாமல் இரு. அவன் உன்னைத்தான் மணக்க வேண்டும். அது மட்டுமா, உருவத்தில் உங்கள் குமுதாவும் அந்த அமுதாவும் ஒரே அச்சில் வார்த்த இரு பதுமைகள். பெற்ற தாய் கூட கண்டுகொள்ள முடியாது. ஏன் குமுதாவை உனக்கு பிடிக்கவில்லை? குணம். குமுதா குணக்குன்றின் சிகரம். குமுதா குணக்குன்றின் சிகரம். அமுதா மகாமேருவின் சிகரம். யாரது அமுதா? தங்களுக்கு மருமகளாக வரப்போகிறவள். அவள் எங்கிருப்பவள்? எந்த நாட்டின் இளவரசி? பத்ம தீர்த்தத்தில் வசிக்கிறாள். யோகீஸ்வரர் பிரேமானந்தரின் புதல்வி. யோகீஸ்வரர்? ஓர் ஆண்டியின் மகளை அரியணையில் அமர்த்த? அந்த இந்திரனின் அரியணை கூட என் அமுதா அமர்வதால் அதிக அழகுடன் திகழும். அவ்வளவு உயர்ந்தவளா? ஆம், சேற்றில் முளைத்த செந்தாமரை. குமுதா, கஸ்தூரி எறிவிட்ட செஞ்சந்தன சேற்றில் முளைத்த தாமரை. சகல விதத்திலும் அவள் அப்பஞ்சையை மிஞ்சுவாள். பஞ்சையா? இல்லை இல்லை, பஞ்சமராகம் பாடும் குயில் அவள். அவளெங்க வெளி தோற்றத்தில் மட்டும் அக்குயிலை போல இருக்கும் இக்காகம் குமுதா எங்க? அதிக பிரசங்கி. காஞ்சனா, உடனே மேகநாதரையை நரைக்கி அனுப்பிவை. மேகநாதரையா? ஆமாம், போ சீக்கிரம். ஏன் இந்த பிடிவாதம்? காதல் கொண்ட கன்னிகையை விட்டு வேறொரு கன்னிகையை கைப்பிடிப்பது சாத்தியமாகத்தான் வேண்டும். உன் கடமையை மறவாதே. கடமைக்கும் கடிமனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எனக்கு பின்னந்த ராஜ்யத்தை ஆளக்கூடியவன் நீ. குடி உயர கோன் உயரும். தலைமுறை தலைமுறையாய் நம் அரியாசனம் மன்னர் குலத்துதித்த மதிமுக மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்துள்ளது. நீ காற்றில் கண்ட கன்னியை நாட்டின் அரசியாக நம் குடிகள் ஒரு காலம் ஏற்க மாட்டார்கள். மன்னனின் மனப்போக்கை மதியா மாந்தரை நான் மதிக்க போவதில்லை. கோடரி காம்பே, காதலாம் காதல், நன்றி கட்ட பதறை. நீ குமுதாவைத்தான் மணக்க வேண்டும். உன் மனம் மாறினால் சரி, இல்லை என்னவாகும்? சசி, உன் மகனின் பிடிவாதத்தை உடைத்தறி. இரண்டு நாள் தவணை. இரண்டு நாட்களுக்குள்? ஆம், முடித்துவிட வேண்டும். அவர் மனம் கருக வேண்டும். விக்ரமர், உமக்கு இஷ்டமில்லை என்றால் சொல்லும், நான் வேற யாரையாவது. இல்லை இல்லை, உங்கள் இஷ்டத்திற்கு மாறாக நான் என்றாவது நடந்திருப்பேனா? ஆனால் பயமா இருக்கிறதோ? பயமா? மேகநாதன் என் பெயருடைய ஒருவன் அந்த இந்திரனை என்ன பாடுபடுத்தி வைத்தான்? பின் ஏன் தயக்கம்? ஒன்றுமில்லை, இதை முடித்து வைத்தால் எனக்கு மனம் திருப்தி அடைமுடி செய்வேன். சொல்பவள் குமுதா. இதை முடித்து வைத்தால் நீ கோரியதை கொடுக்க தயங்க மாட்டேன். போதும், அது போதும். உத்தரவு கொடுங்கள், உங்கள் இஷ்டப்படி ஆகட்டும். இரண்டு நாட்களுக்குள் கவனம் இருக்கட்டும். முதாவை, நீ இப்படி ஏன் தான் இருக்கிறாயோ? அவளுடன் வாழ்க்கை நடத்துவதைத்தான் இருக்கிறேன், அவளை அல்லவே. அரசு கண்ணிக்கு இல்லாத
ஒரு சாதாரண பெண்ணை நீ மணந்தால் உன்னை ஜனங்கள் அரசனாக ஏற்க மாட்டார்கள். கவலையே இல்லை. அந்த குமுதாவை மணந்து மணிமுடியை தரிப்பதை விட துறப்பதே மேல். என் அமுதாவுடன் கூடி வாழும் ஆரண்யவாசமே எனக்கு சொர்க்க போகும். சொர்க்க போகும்? ஒரு கணம் உன்னால் அந்த காட்டில் வாழ முடியாது. பெற்ற தாய் கூட என்னை அறிந்து கொள்ளவில்லை. அமுதாவிடம் எனக்குள்ள காதல் என்னை எத்துணை தியாகத்தையும் செய்ய தூண்டும். இப்பூமண்டலம் முழுவதையும் ஓர் குடையின் கீழாளும் பதவியை ஓர் தட்டில் வைத்து, என் அமுதாவையும் ஓர் தட்டில் வைத்து எது வேண்டும் என்று கேட்டால் என் மனம் என் அமுதாவையே நாடும். என் உயிரையே வேண்டுமென்றாலும் அவளின் காதலுக்கு காணிக்கையாக செலுத்த சற்றும் தயங்கேன். இன்னும் என்ன? உன்னிடம் பேசுவதில் பலனில்லை. முடி துறப்பதென்று முடிவு கட்டிவிட்டேன். அமுதாவை மணந்தே தீருவேன். வருவது வரட்டும். விக்ரமா, விக்ரமா! நடக்க கூடாது தெரியுமா? இது கூட தெரியாது. என்னப்பா சொல்ற? இந்த குருதை எங்க வாங்கினது? மருந்து இல்லையா? அதுவா? எனக்கு தெரியாது. இல்ல, என் பேர் பாண்டியன் சார். தான் காவேரியும் கொள்ளிடமும் கலந்துட்டா போல இருக்கு. ஏமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரு மாதிரியா பிடிச்சிருக்கு. ஆண்டியா, பொண்ணு எப்படி? பொண்ணு போல இருக்கு. ரொம்ப சரி. கேக்கமா, நீ கேட்க வேண்டியதை கேட்டுக்கோ. ஆண்டியா, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிக்கோ. அப்புறம் ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். செய்யுங்க, செய்யுங்க. கேட்கறது என்னத்தை, சொல்றது என்னத்தை? எனக்கு வேண்டியது சம்சாரம். Thank you.
இன்னும் என்ன செய்ய வேணும் எங்கிறதை சொல்லுங்க கேட்போம் எல்லாத்துக்கும் சம்மதம் தான் இனிமேல் பொண்டாட்டி நீதான் கல்யாணம் வேணுங்கோ என் கழுத்தில வைக்க மாட்டுங்கோ கட்டுப்பட்டேன் நானுங்கோ சரிதாங்க சங்கதியை சொல்லுங்கோ காலையும் குடிச்சு விடுவேன் கறந்த பாலை காட்சியை கொடுப்பேன் கட்டிலே மெத்தையை போட்டு கண்ணே உன்னை படுக்க வைப்பேன் பாட்டுகள் பாடுவேன் பலே சோக்காயாடுவேன் பங்காவும் போடுவேன் பாண்டியா நீ இப்ப தாய மருமக அப்பா நம்ம மனுஷாளுக்கெல்லாம் சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கப்பா சக்கமா கல்யாணம் சீக்கிரமா இருக்கணும் செய்யுங்க ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அவ பாஷையில சொல்ல சொன்னா நான் பல பாஷ புரோகிதரா நீங்க யாராவது இந்த கல்யாண சாஸ்திரத்தை தமிழ்ல தான் சொல்லுங்களேன் இதெல்லாம் யாருக்கு என்ன தெரியும் எங்க பாட்டம் பூட்ட காலத்துல இருந்து கல்யாணம் கருமாதின்னு ஐயர் தான் வந்து பண்ணி வைக்கிற வழக்கம் இத்தனை நாள் ஐயர் தான் பண்ணினாரு இன்னுமே நம்ம பண்ணுவோமே ஏமா மாப்பிள்ள அழுது ஏன்பா அழுகிற உங்க சொந்தக்காரர் யாரும் இல்லையன்னு வருத்தமா இல்ல புகை தாங்க முடியல கண்ணுல தண்ணி வருது அட நீ என்ன ஐயர இருக்கிற நெய்யெல்லாம் நெருப்புல கொட்டி புகைக்கிற இது இருந்தாலும் நாலு பேர் சாப்பிட உதவும் நேரமாச்சு தாலியை கட்டுமா தெய்வ சாட்சியாக ஆத்ம சாட்சியாக பந்து ஜனங்கள் சாட்சியாக நானும் இவரும் இன்னைக்கு முதல் புருஷன் பெண் ஜாதி ஆயிட்டோம் அதுக்கு அடையாளமாக இந்த தாலியை கட்டுறேன் எல்லாம் மங்களகரமா நடந்துட்டு பாண்டியா உள்ள பொஞ்சாதி இருக்குது இந்த பாலும் பழத்தையும் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடு சாப்பிட நீங்களும் சாப்பிட்டுட்டு உள்ளே படுத்துக்குங்க என்னடா அது அக்கிரமமா இருக்கு புருஷனுக்கு பொஞ்சாதி பாரம்பரியம் கொண்டு போகணும் சொல்லுவாங்க இங்க என்னடா எல்லாமே தலைகீழ நடக்கும் போல இருக்கு சரி சரி என்னைய சுத்த பொட்டையன்னு தீர்மானிச்சிட்டீங்க இல்லையா கட்டில என்ன அழகா சிங்காரிச்சிருக்கு எங்க பாட்ட செத்தப்ப இப்படித்தான் சோடிச்சிருந்தாங்க மனுஷ பைய உசுரோட இதுல படுப்பான் எனக்கு வேக்கல நீ விசில வேணாம் வெளியே போ வெளியில போகவா வெளியில இடம் இல்லையா என்ன இங்கேயே படுத்து தூங்க சொன்னாங்க என்னுடைய உத்தரவு இல்லாம இங்க நீ வரக்கூடாது
அடங்கோப்ப நானே புருஷனுக்கு இல்லாத அதிகாரம் பொட்டச்சிக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறேன். சாரி கட்டினவா நானே. அப்படின்னா ஆம்பளை பொம்பளை ஆயிட முடியுமா? அதுதானே நடக்காது. நான் புருஷன், நீ பொண்டாட்டி. மரியாதையா வெளியில போலண்ணா, அடி விழும். அடி மேல அடி அடிச்சாலும் சரி, இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். அடியே, நீ என்ன நினைச்சுக்கிட்ட? போக சொல்லி கடிக்க வராதே, நான் போக மாட்டேன் உழைச்சு தள்ளாதே. புருஷம் பொண்டாட்டி, நம்ம புருஷம் பொண்டாட்டி, அம்மா புருஷம் பொண்டாட்டி, நம்ம புருஷம் பொண்டாட்டி. எங்கிட்டத்தான் செல்லாதே, அடக்கி ஒடுக்கி ஒட்ட வாழை அறுத்து போடுவேன் துள்ளாது. உன்னை அடக்கி ஒடுக்கி ஒட்ட வாழை அறுத்து போடுவேன் துள்ளாதே. அம்பளன கிள்ளு கேரையா, நீ அல்லிராணியாக போறியா? ஆமா, உனக்கு அடங்கி நடக்கணும். அகாதன்னா உடனே தலைய அறுத்து வெளியே துரத்தணும். அகாதன்னா உடனே தலைய அறுத்து வெளியே துரத்தணும். புருஷம் பொண்டாட்டி, எனக்கு புருஷன் வேணாண்டி. இந்த தாலி இருந்தா தான புருஷன். ஆமா ஆமா ஆமா. இப்போ போக வெளிய போக முடியாது. நீ தாலி அறுத்துட்டாலும் நான் உன் புருஷன் புருஷன்தான். அட உங்க அப்ப மகளே, போகுது போகுது பொம்பளைன்னு பார்த்தா நீ கைய வாங்கிட்ட. யார் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்டி. இருக்கா என்ன சொன்ன? கொண்டாடி நான் செய்திடுவேன்.
பாடி கொண்டாடி நான் செய்திடுவேன் எனக்கிடையே மதுரித இதழ மூதார என்ன மதுரித இதழ மூதார என்ன நிதிரா புது மனம் மாலை நான் மணிப்பூரி மணிப்பூரியா ஆம் விக்ரமரும் வந்திருக்கிறாரா நானும் அவரும் தான் வந்தோம் அவர் எங்க ஏன் இங்கு வரவில்லை நாங்கள் வந்த ரதத்தின் சக்கரம் கழண்டு ஆபத்தூன்றமில்லையே வாருங்கள் போய் பார்ப்போம் சுகமா இருக்கிறார் அற்ப காயம் ரதத்தில் படுத்திருக்கிறார் போங்கள் தேடியும் காணவில்லையா வா போய் தேடி பார்ப்போம் அமுதா 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 எங்க போய்விட்டாய் சத்தம் போட்டே கொல்லு காணவில்லை அமுதா விக்ரமா அமுதாவை காணவில்லை என்ன சொல்லுகிறீர்கள் அமுதாவை காணவில்லையா காலையில் புஷ்பம் கொண்டு வர போனவள் தேடாத இடம் கிடையாது ஆ
அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாலும் நம்மதா. நீங்க ஆளு நாலு ஆளு பலே ஆளு. எந்த வகையில? காரியத்தை சாதிக்கிற வகையில. இப்ப பாருங்க, நீங்க எங்க பிறந்தது, நான் எங்க பிறந்தது, எங்க வளர்ந்தது, என்னமா முடியறது? அதுதான் உலகம். இப்ப பாரு, எங்க அவந்தி நாட்டு ராஜகுமாரி குமுதா எங்க பிறந்தது, இந்த ஊர் அரண்மனையில வளர்றான். அப்ப இந்த ஊர் ராஜகுமார மேல காதலிக்கிறான், குமுதா மேல இந்த ஊர் சேனாதிபதி மேகநாதன் காதலிக்கிறான். மேகநாதன் ஒரு தோழி காதலிச்சுக்கிட்டு இருக்கா, இது என்னமா எப்படி முடிய போகுத? நம்ம விஷயம் அங்க சுத்தி இந்த சுத்தி இப்பதான் முடிய பாக்குது. ஆமாமா, கொஞ்ச நாள் பொறுத்து எங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். அப்படிதான் செய்யணும். அது வரையிலையும் வயத்தை கழுவிடும் பாரு. நீ போய் சமையலுக்கு ஆக வேண்டியத பாரு, நான் போய் சாமான் வாங்கிட்டு வர்றேன். இந்தாங்க வெளிய தெருவ போறது ஜாக்கிரதையா போங்க, அந்த பையன் சுளியும் பொல்லாதவன். அவன் கடக்குறான், அவன் சுளியன், நான் யார் தெரியுமா? நெளியன். அதோ போறான்ல, அவன் தான் புள்ள பிடிக்கிறவன். ஐயோ, அட ஊரு குழந்தைகளை மட்டுமா? என் குழந்தைய தேடிட்டு போயிட்ட ஐயா. எப்போ? இப்பதான் புள்ள பிடிக்கிறவன். ஜாக்கிரத. உயிரோட தப்பி வந்தது இந்த சாமி புண்ணியம் தான். என்ன நடந்தது? நான் வெளிய போனா இந்த சுளியம்பய என்ன புள்ள பிடிக்கிறோம் புள்ள பிடிக்கிறோம் சொல்லி ஒரே கூட்டம். நானா இருந்த வாசி உயிரோட தப்பி வந்தேன். ஐயோ, இன்னும் என்னென்ன வருமோ தெரியலையே. பயப்படாத, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். ஆனா இந்த உருவத்தோட போனேன் அவ்வளவுதான். அப்படின்னா இனிமே நீங்க வெளியவே போக வேண்டாம். போகாம இருந்தா சோத்துக்கு அதுக்கு மாறு வேஷத்துல போய் வழி செய்கிறேன். என்னமோ நான் சொன்னேன், ஜாக்கிரதை. ஆமா ஆமா ஆமா. பாதாள அறையில் விட்டு வந்திருக்கிறேன். என்னை பற்றி அவளிடம் நீர் ஒன்றும் மூச்சு விடவில்லை. சரி, உங்கள் வருகிறேன். போகவில்லை. நான் கோரியதை கொடுப்பதாய். நான் எங்க போகிறேன், நீர் எங்க போகிறேன், நிறைவேறுகிறது. சரி சரி, சாவகாசமாய் சந்திப்போம். பைத்தியம். Thank you.
எதேச்சியாய் திரிந்து கொண்டிருந்த பட்சியை கூண்டில் அடைத்து இரையடி என்றால் எடுக்குமா? ஐயோ பாவம், நெசந்தாமா, ஆகாரமே செல்லாது. எப்போ உங்களை வெளியே போக விடுவாளோ? வெளியே போறதுக்காவது உடம்புல சக்தி வேண்டாமா? நல்லவளாய் இருக்கிறாயே, இது எந்த இடம்? என்ன யார் இங்கு கொண்டு வந்து அடைத்திருக்கிறார்கள்? அதை மட்டும் கேட்காதீங்க. என் வேலை போறது ஒரு புறம் இருக்கட்டும், என் உயிரையே வாங்கிடுவா அந்த பூமுதா. யார் அது? அவங்கதான் இந்த விக்ரமரை கல்யாணம் செஞ்சுக்க போறவங்க. யாரு? விக்ரம இளவரசரே. இது மணிப்பூரியா? விக்ரமர் இளவரசரா? மணிபுரி தான். விக்ரமர் குமுதாவுக்கு மாமன் மகன், குமுதா அத்தை மக, முறைதானே? விக்ரமர் அவளை காதலிக்கிறாரா? அவர் சம்மதிக்காம போனா கல்யாணம் நடக்குமா? ஏமா திடீர் என்று என்னம்மா செய்யுது? தலை சுற்றுகிறது. சாப்பிடுங்க, பசியா இருந்தால. வேண்டாம், நான் இவ்வளவு சொன்னேனே, நீங்க ஒழிக்கிறீங்களே. விக்ரமரை உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் என் காதலர். ஒரு உரையில இரண்டு கத்திக்கியாது இடம். அத்தை மக குமுதாருக்கோ உங்களை எப்படி? சாந்தரவ கல்யாணம் செய்து கொண்டோம். அடப்பாவமே, இப்படியும் ஏமாறலாமா? பேசாம வேற யாரையாவது பார்த்து. ஐயோ அப்படி சொல்லாத, என் உயிரே போய்விடும். போகட்டும் அந்த உயிர். விக்ரமர் உனக்கில்லை, நேற்று முளைத்த நீ அவரை அடித்துக் கொண்டு போக நான் இரவு காத்துக்கலையா? நீ? நான் தான் அந்த குமுதா. என் அம்மான் மகன் எனக்குத்தான் சொந்தம். அவர் மீது உள்ள ஆசையை விடு. வெறும் நல்ல ராஜகுமாரனாக பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடாத என்று தான் சொல்லுகிறேன். அவரை மறந்து விடு. உயிரை பிரிந்து உடல் இருக்குமா? இருந்துதான் ஆக வேண்டும். மனம் மாறினால் பிழைத்தாய், இல்லை உயிருடன் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. திடப்படுத்திக்கொள். அம்மணி, தொடாத என்னை. Thank you.
விக்ரமர் மீது அளவு கடந்த காதல் தானே? கை புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா? விக்ரமரின் சுகமே என் சுகம். உன்னை மணந்து விக்ரமர் சுகப்பட முடியாது. உன்னை மணந்தால் சொர்க்க போகத்தில் வைத்து விடுவாய். சந்தேகம் என்ன? நான் ராஜ குடும்பத்தில் பிறந்தவள். என் தந்தைக்கு ஒரே மகள். என் ராஜ்யம் விக்ரமருக்கு ஸ்ரீதனமாக கிடைக்கும். உன்னை மணந்தால் உன் தந்தையின் குடிசைதான் கிடைக்கும். அந்த குடிசையும் இந்த அரசாங்கம் கொடுத்த மானியமாயிருக்கும். இந்நாட்டு மக்கள் அவரை அரசனாக ஏற்க மாட்டார்கள். அவர் அரசிழந்து உன்னுடன் ஆண்டியாக தெரிய வேண்டியதுதான். அவருக்கு இது தெரிந்திருக்குமே, என்னை எப்படி? காந்தர்ப விவாகம். காந்தர்பம் தங்கள் காம இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள கையாளும் சூழ்ச்சி. போகட்டும், தாம் இளவரசன் என்று சொன்னாரா? இல்லையே, நீயே தெரிந்து கொள். என்னாது சத்தியசந்தர்? உன்னிடம் ஏன் வீண்பாது? உன் முடிவுதான் என்ன? ஏற்கனவேதான் முடிவாய்விட்டது. என்னவென்று? அவர் புருஷனும் நான் மனைவியும் தான். அது ஒரு நாளும் நடவாது. அந்த நினைவை விட்டுவிடு. உயிரை விடுவது சுலபம். வீணாக உன் உயிரை இழக்காதே. என்னை உனக்கு தெரியாது. நான் இங்கே சர்வாதிகாரி. ஆம், சதிபதிகளை பிரிக்கும் சதிகாரி. வாயா இருக்கிறாயா?
வேணும் உனக்கு. இனிமேல் உன்னை கண்ணெடுத்தும் பாரார் விக்ரமர். காதலின் பண்மை அறியாத காசடி, என் வாழ்க்கையை இருள் முடி செய்ய நினைத்தாய். உன்னையும் அறியாமல் விக்ரமரை என் வாழ்க்கை சுடரை தூண்டி விட்டு விட்டாய். கொண்டு போங்கள் இவளை. கண்ணிழந்த என்னை விட்டு கணமம் பிரியார். இனி அவர் கண்கள் தான் என் கண்கள். நீ போட்டு நினைத்தாய் தெய்வம் போட்டு நினைத்து விட்டது. தெய்வம்? ஆம், தெய்வ வாக்கு. நீங்கள் இருவரும் ஒன்றா இருந்தால் ஒருவரை ஒருவர் அழித்து விடுவீர்கள். நான் முந்தி கொள்கிறேன். என்ன அம்மா, என் வீட்டுல உண்டான கஞ்சியோ புழு தண்ணியோ குடிச்சிட்டு நீ சுகமா இரு. நான் உன் கண்ணுக்கு வச்சு கட்ட பச்சளை கொண்டாரு. இங்க இருக்கியாமா வர. இங்க ஒரு பெண் வந்தாளே பார்த்தீர்களா? பார்க்கலீங்க. நல்ல அழகி, ஆசிரமத்து பெண். நாம பார்க்கலீங்க, நல்லா விசாரிச்சு பாருங்க. இந்தாமா லட்சுமி. ஞாபகமாக வாங்கி வந்தீர்களே. நீ ஏன் தங்கச்சி தனியா கஷ்டப்படுற? நீ சும்மா இரு, நான் சாணிய தட்டி தட்டி தர்றேன். நீ செவுத்துல ஒட்டி ஒட்டி வை. ஐயோ வேண்டாம், அவர்கள் வந்தால். நீ ஒரு பைத்தியம். அவ வந்தா என்ன, என் சிப்பாய் மக தலைய சீவி விடுவாள. சும்மா சாணி தட்டாத, ஒரு சீலைய கட்டிக்கிட்டு தட்டு. அதுக்கு தெரியாதேன்னுட்டு மானத்துல இருந்து குதிச்சுட்டா பாரு. பொம்பளை இல்ல அதுதான், அவதான் கட்டணும். நீ போவல. இளவரசர் வந்து விட்டார். எங்க இருக்கிறார்? தன் அறையில். இப்பொழுது வந்தாய், இப்படித்தான் சொல்லாமற் போவதா? விக்ரமா, ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது? என் அமுதா மறுத்து விட்டாளா? வெறுத்து சென்று விட்டாள். எங்கிருக்கிறாள்? ஆன வரை தேடினேன், மாயமாய் மறைந்து விட்ட. என்ன கஷ்டம்! தந்தை அடித்தாள், தாய் அழைப்பாள். தாய் அடித்தாள், தந்தை அடைப்பார். இரண்டு மற்ற அனாதையாய்விட்டேன். தாயும் நீ, தந்தையும் நீ, உன்னை என்று யார் கதி? தாயே, என் ஆதரி கேமமாய்வை. என்னை உன்னிடம் சீக்கிரத்தில் சேர்த்து அழைத்துக் கொள் தாயே. பக்தியோட பாவக்காய் சட்டியோட தீதான். ஏய் உதவி, தலைக்கு மேல பாடு கிடக்குது. பத்தியா பண்ற பத்தி? அம்மா, மாவரைத்து விட்டேனே. மாவரைச்சியையும் தலையில கொட்டிக்க. விடியா மூஞ்சி, என்னைக்கு நீ வீட்டுல கால் எடுத்து வச்சிய, அன்னைக்கு இருந்த வீடு உருப்படலைய. சொல சனிய. இன்னும் நிக்கிறார், போக மனசு வரல. தொட்டா அவிடாம தொட்டி எடுத்துக்க சார். போய் பாருங்களே. உன் பக்திக்கு மெச்சினோம். உன் மூதாதிகள் என்னை பூஜித்து வந்ததால் உனக்கு அருள் புரிய வந்தோம். அப்பனே, இருவரும் நீராடி வாருங்கள்.
மங்கள மாங்கல்யம் சித்திக்க அருள் புரிவோம். சரியா கூட பார்க்காம கையெடுத்த பாலம் இது. அவன் கல்யாணம் சொன்னதுனால நான் கையெடுத்தேன், இல்லாட்டி போனா என் காலையில தூக்கி இருப்பேன். இனிமே நீங்க எதை எடுத்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதான். கஷ்டப்பட்ட முதலா இருந்தால நம்ம கிட்ட இருக்கும். உண்மை, நான் ஒருத்தனை மோசம் பண்ணேன், அவன் என்ன மோசம் பண்ணிட்டான். இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு வேணாங்க. இனிமே தேர்வை நிலத்திலே சொட்ட சொட்ட வேலை செய்து பிழக்கணும். தேர்வை நிலத்திலே சொட்ட சொட்ட வேலை செய்து பிழக்கணும். வேலை செய்து பிழக்கணும். விளைச்சலை அதிகமாக்கி உலக பசியை ஒழிக்கணும். விளைச்சலை அதிகமாக்கி உலக பசியை ஒழிக்கணும். இந்த உலக பசியை ஒழிக்கணும். ஏமாத்தி வயறு வளர்த்து பிழைக்கும் ஒரு பிழைப்பா, பிழைக்கும் ஒரு பிழைப்பா. ஏமாத்தி வயறு வளர்த்து பிழைக்கும் ஒரு பிழைப்பா, இந்த பிழைப்பும் ஒரு பிழைப்பா. எதிராளி உழைக்க வயறு வளப்பாது ஒரு வளப்பா. எதிராளி உழைக்க வயறு வளப்பாது ஒரு வளப்பா. வயறு வளப்பாது ஒரு வளப்பா. பாடுபடும் தொழிலாளி பலமான முதலாளி, பாடுபடும் தொழிலாளி பலமான முதலாளி. விவசாய தொழிலாளி மென்மையுள்ள முதலாளி, விவசாய தொழிலாளி மென்மையுள்ள முதலாளி. தொழிலாளி நான் தொழிலாளி, தொழிலாளி நான் தொழிலாளி. கவலையை இப்போ ஒழுகிடு, காரணங்கள் தெரிஞ்சு நம்ம கவலையை இப்போ ஒழுகிடு, கவலையை இப்போ ஒழுகிடு. செலவட்டி செய்து விளைக்க வழியும் எனக்கு புரிஞ்சுது, செலவட்டி செய்து விளைக்க வழியும் எனக்கு புரிஞ்சுது, வழியும் எனக்கு புரிஞ்சுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பாடுவோமே தினம் பாடுவோமே, பாடுவோமே தினம் பாடுவோமே. பாடுபட்டு வேலை செய்யும் பாட்டாடி பெரிதென்று பாடுவோம். கஷ்டப்பாடுபட்டு வேலை செய்யும் பாட்டாடி பெரிதென்று பாடுவோம். நாம் பாடுவோம் தினம் பாடுவோம். Thank you.
கவலையே இல்லை. அரசனாயிருப்பதை விட ஆண்டியாயிருப்பது எவ்வளவோ நிம்மதியாயிருக்கும். அது விடு. பெற்றோரின் வயோதிகத்தில் புத்திரன் தானே அவர்களுக்கு உதவக்கூடிய ஊன்றுகோல். உன் சுயநலம் அதை மறக்கறுத்து விட்டது. இல்லை இல்லை, என் மனத்தை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், செய்கிறேன். சரி, உன் மனப்பேச்சை மறந்து விடுவோம். என்ன செய்ய வேண்டும்? இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த ராஜ்யபாரத்தை சுமப்பேன்? என்னால் முடியவில்லையே. கட்டளை இடுங்கள். ஒரு நல்ல நாளாக பார்த்து முடிசூட்டிக் கொள். எனக்கும் கொஞ்சம் நிம்மதியை அளி. இவ்வளவுதானே? ஆம், மந்திரியுடன் கலந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். முடிசூடும் முன் என்ன செய்ய வேண்டும் என்றீர்? ஒன்றுமில்லை, நம் குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து வைத்து அதன் பின்புதான் சிம்மாசனத்தில் அமர வேண்டும். அதன்படியே செய்வோம். நம் குலதெய்வத்தை வணங்குவதென்றால் தாங்கள் ஒருவர் மட்டும் வணங்குவது? ஏன், அப்பா அம்மா இவர்கள் எல்லோரும் கூட வந்து? அதில்லை, நான் சொல்ல வந்தது. ஏன் தயக்கம், விளங்க சொல்லும். பரம்பரையா நடந்து வந்த ஐதீகத்தை சொல்கிறேன். முடிசூட்டிக் கொள்ளும் முன் நம் குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு தம்பதி சமேதராய். என்ன தம்பதியா? எனக்கு தான் கல்யாணமே. அதனால் தானே சொல்கிறேன், முடிசூட்டிக் கொள்வதாய் வாக்களித்து விட்டீர்களாம். முதலில் கல்யாணத்தை செய்து கொண்டுதானே பிறகு? மோசம். என்ன சூழ்ச்சி! குமுதாவை என் காலில் கட்ட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அரியாசனத்தை பொறியாக காட்டி என்னை சிக்க வைத்து விட்டீர்கள். போம், உங்கள் வஞ்சம் என் நெஞ்சத்தில் புகவும் போய்விடும். சீக்கிரம் போ. என்ன வஞ்சனை? குமுதாவின் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும். அமுதா, எங்கே இருக்கிறாய்? தர்ம சங்கடத்தில் மாட்டி வைத்து விட்டாயே. வேறு ஸ்ரீயை கனவிலும் கருத என்கின்ற நானே என்னாவது? அமுதா, அமுதா வா வா. நில்லுங்கள். ஏன், எங்கு சென்று விட்டாய்? காலம் தாழ்த்தி வந்தேன் என்ற கோபமா? தலைமுறை தலைமுறையாய் நம் அரியாசனம் மன்னர் குலத்துதித்து மணிமுக மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காட்டில் கண்ட கன்னியை நாட்டின் அரசியாக நம் குடிகள் ஒரு காலம் ஏற்க மாட்டார்கள். தேடாத விடமெல்லாம் தேடினீர்களே, காண முடிந்ததா? என்னை காண முடியாது. உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் கடமையை செய்யுங்கள். அவர்களுக்கு கொடுத்த வாக்கை காக்க முனையுங்கள். முடியாது கண்மணி. அமுதாவின் அருவமா? அமுதா, என் அமுதா இறந்து விட்டாளா? அமுதா, ஆவேசமாய் வந்தாயா?
உன் இஷ்டமும் அதுவா? சரி. உன் இஷ்டப்படியே மனத்திற்கு ஏற்பாடு செய்யும். சசிரேகா, குமுதாவை மணக்க இசைந்து விட்டான் விக்ரமன். குமுதவல்லியே இளவரசர் மணக்க போகிறார். குமுதா விக்ரமரை மணக்க போகிறாய். விளையாடுகிறாயே. அரண்மனை முழுவதும் அமர்க்கலப்படுகிறது, உங்கள் காலில் விழவில்லையா? நம் மனத்திற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். வஞ்சகி, இன்றைக்கு இரண்டில் ஒன்று. எங்கே உங்கள் எஜமானி? தங்களை எதிர்பார்த்தார்கள். யாரையும் நீங்கள் அழைத்து வந்திருக்கலாமே, அந்த இடத்தில் இருப்பார்களாம். வாரும். இது உண்மைதானா? உட்காரும். என்ன கதிரவன் காய்கிறான்? கண்ணியின் கபடத்தை கண்ட பின் கதிரவன் காயாமல் என்ன செய்வான்? உட்காரும், பேசலாம். பேசி பேசி பசப்பினது போதும். நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? என்ன? இளவரசருக்கும் உனக்கும் இல்லாமல் பிறக்குமா? உண்மைதானா? பகைவரையன்றி ஒரு எறும்புக்கும் தீங்கழை தெரியாத கைகளை உன் பேச்சில் மயங்கி கள்ளங்கபடமற்ற ஓர் கன்னிகையின் உதரத்தில் தோய்த்தேனே. அக்கைகளின் கரையை இப்பொன் நாணயங்களில் தோய்த்து கழுவிக் கொள்ளுமே. பணம்? பொண்ணு காசி பெட்டு பெண்ணை கொள்ளும் பேயன் நான் அல்ல. பொன் வேண்டேன், பெண்தான் வேண்டும். பெண்ணா? ஓ, காஞ்சனாவா? உடனே ஏற்பாடு செய்கிறேன். அடி மாயக்களி, அந்த எட்டி வேண்டாம், நீ கிட்ட வேண்டும். என்னையா? இது என்ன வஞ்சகம்? வஞ்சகம்? வஞ்சகம் நினைத்தது நீ. உன் வஞ்சத்தை அறியாமல் என் நெஞ்சத்தை பறிகொடுத்தேன். சரிதான், உன் கருத்தும் வசத்தில் இல்லாமற் போனதால் தான் உன் கண்ணியில் விழுந்து காயவனிலும் கடையனானேன். நீ என்னை இளவு காத்த கிளியாக்க முடியாது. உன் உயிர் என் கையில். என்ன மிரட்டுகிறாய்? மிரட்டல் அல்ல, உண்மைதான். என்னை மணந்தால் பிழைத்தாய். இல்லை என்றால்? விக்ரமரிடம் ஒரு வார்த்தை கூறினால் உன் மனக்கோலம் பிணக்கோலத்தில் முடியும். மேகநாதனிடம் சிக்கிய பறவை எங்கே பறந்துவிடும்? உன் கதி என்னவாகும் தெரியுமா? உயிர் போகும். என் கண்ணெதிரில் நீ வேறு ஒருவனை கைப்பிடிப்பதை காண்பதை விட உயிரை விடுவது எவ்வளவோ மேல். என் மீது அவ்வளவு காதல? இவ்வளவுதான நீர்? இனிப்பளிக்காது உன் பசப்பு. கசந்து விடாதீர்கள். வீண் வதந்தியை நம்பி மனதை வாட்டிக் கொள்கிறீர்களே. வீண் வதந்தி. இந்த மனப்பேச்சா? கொஞ்சமும் உண்மை இல்லை. எதைத்தான் நம்புவது? என்னை பாரும். உம் உறுதியை சோதித்தேன். சத்தியமாய்? சத்தியமாய். விக்ரமர் என்னை உதறி தள்ளினார். பதிலுக்கு பதில் நான் அவரை உதறி தள்ள இந்த சூழ்ச்சி. அப்படியானால் உண்மையில் நீங்கள்? அம்மணியே, அம்மணியே!
தள்ளி மூடிவிட்டேன். மாலா, நீ போ. காஞ்சனாவுக்கு கூட தெரிய கூடாது. அடி பஞ்சமா பதகி. என் கைகளாலும் நஞ்சு கொண்ட நெஞ்சத்தை. மூடு வாயை மடையா. நாய்க்கு தக்குமா முழுத்தேங்காய். உயிர் இருக்குமானால் அத்தேங்காயை சிதறடியாமல். சந்தேகமே வேண்டாம், உயிரோடு வெளியேற முடியாது. விக்ரமரிடம் சொல்ல போகிறாய், யமனிடம் சொல்லிக்கொள், உன்னை வரவேற்பான். அடி மாயக்கள்ளி, பஞ்சமா பாதகி, பிரார்த்தகி. மேகநாதரே, என்ன நடந்தது? மகாலட்சுமி, உன்னை வைத்து பூஜிக்கவும் இடைஞ்சல்களா? என் பாவமா தக்கம்மாவுக்கு இந்த கொடூர புத்தியை கொடுத்தது. உன்மனம் இறங்காதா? தாயின் பரிவம் உன்னிடம் இல்லையா? சகல வஸ்துக்களிலும் நீ இருப்பது உண்மை என்கிறார்களே, இக்கல்லிலும் நீ இருக்கத்தான் வேண்டும். மகதியாயல் ஆதி மூலமே அலறியே அபயம் தந்த ஸ்ரீகரில் திருமே கற்பகன் தருமே கற்பகன் தருமே நான் தங்களுக்கு அடங்கினவள். அவள் விஷயமாய் இப்பொழுதுதானே திருவாய் மலர்ந்தீர்கள்.
அவளுக்கு அனுகிரகம் செய். உடந்தாய் யார் அமுதா? உன் பூஜைக்கு வந்தேன் தாயே. கருணை கொண்டீர்களா? கண்ட தரிசிக்க கண்ணு இல்லையே. குமாரி, நீ பிறப்பில் அரசகுமாரி, ராணி மந்தாரவதியின் மகள். இனி நீ விக்கிரமனை மணக்க ஒரு தடையும் இல்லை. மணிப்பூரி அரண்மனையில் இருக்கிறான், சென்று மணந்து கொள். கண் கண் தெரிகிறது தாயே. மறைந்து விட்டீர்களா? கண்டு தரிசிக்க கூடாதா? யார் அது? நீயா? ஆமா அண்ணா, உன் தங்கச்சி. மகாலட்சுமி கண்ணு திறந்து விட்டாள். நான் ராஜகுமாரியாம். மணிப்பூரி இளவரசரை மணக்க மகாலட்சுமியின் உத்தரவு. நீங்களும் வாருங்கள் என்னுடன் மணிப்பூரிக்கு. வாங்க. ஏது சூப்பா இருக்க? சீச்சி, அப்படியெல்லாம் நீ ஒண்ணும் தப்பிதமா நினைக்காத. அப்புறம் வாயெல்லாம் பல்லா இட போகுது. யாரு தெரியுமா? நம்ம வீட்ல இல்ல தங்க அமுது. அடே நீயா? ஆமா அண்ணி. சாமி கண்ணை திறந்து விட்டுருச்சு. இது ராசகுமாரத்தியா, நம்ம ஊர் இளவரசர் இல்ல, அவரை கல்யாணம் கட்டிக்க போதும். சாக்குறது. ஐயோ, உன்னை தெரியாம படாத பாடுபடுத்திட்ட, என்ன மன்னிச்சுக்கமா அண்ணி. இனிமேல் நீங்கள் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் என்ன அண்ணித்தான் வாருங்க. இந்த பாண்டி இருக்கும்போதா? பாண்டிய நான் இருக்க ஏண்டி உனக்கு நேரம் பயணம் வைக்கிறம் பாரு. இந்த புள்ளையின் ஊரு கட்டு தயிர் சோறு பண்டியிலே நீ ஏறு. ஏன் புள்ள பயப்படுற? நான் சொல்றத கேளு. முதல்ல இந்த புடவை அவுத்து போடு, வேற சீலை கட்டிக்க, நல்லா அலங்காரம் பண்ணிக்க, கொஞ்சம் தயிர் சாதம் கட்டிக்க. நான் போய் வண்டியை கட்டுறேன், எல்லாரும் ஏறி புறப்படுவோம். என்ன ம் Thank you.
என் அமுதா இருந்தால் விதியின் படிதானே நடக்கும். அமுதா, அமுதா, செண்டாளி, என்ன இது விக்ரமா? யார் இது? என் அமுதா, என் வாக்கை காக்க வந்த அமுதம். அமுதா தான் அந்த குழந்தை. பிரேமானந்தரிடம் ராஜகுரு வளர்க்க விட்டு வந்த குழந்தை. என் மருமகளா? குமுதாவின் சகோதரியா? காஞ்சனா, புறப்படுங்கள். எங்கே? சீக்கிரம், முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது, சீக்கிரம் புறப்படுங்கள். சசிரேகா எங்கே? மைத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க. சீக்கிரம் மைத்திரி கூப்பிட்டு வர சொல்லுங்கள். ஆமா வைத்தியராய். முடியாது. நீ என் சகோதரி, ஒரு வார்த்தை சொல்லவில்லையே, உன் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருந்திருப்பேனே. குமுதா, அமுதா, உன் அமுத மொழி பஞ்சமா பாதகியை புனிதமாக்கி விட்டது. அமுதாவென்று அறியாமல் ஆழமா எண்ணினேன். தன்வினை தன்னையே சுட்டது. மன்னிப்பாயா காதகியை, மன்னிப்பாயா நமது தாய் மகாலட்சுமி, உன்னை மன்னிப்பாள். நான் ஏன் பிறந்தேன்? அப்படி சொல்லாதே. அத்தை மகளைத்தான் மணந்தேன். மாமா, மாசம் நிறைவேறிவிட்டது. எங்கே அந்த செண்டாளி? என்ன இது? அம்மணி, தங்களுக்கு இந்த கதியா ஏற்பட வேண்டும்? கடவுள் உங்களை மன்னிப்பாரா? குமுதா, மன்னியுங்கள். விதியின் விளையாட்டு. மேகநாதரே, காஞ்சனாவே, கைவிடாதீர். அம்முதா, அம்மாசி. விக்ரம, விக்ரம. நான் மாத்திரம் தனியா போறதாக்கும் அண்ணன் வீட்டுக்கு. முதல்ல நீ போ நமுதா, அப்புறம் நான் வர்றேன். வெக்கமா இருக்கு. அட, வெக்கப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் நீ தானே போகணும். போ, போ. வாண்ணா. வரேன் தங்கச்சி. மாப்பிள பாகவதரி எங்க இருக்காருண்ணா? கூப்பிடு தங்கச்சி. அடே, நடந்துதான் நடந்து போச்சு, ஒளிஞ்சிருந்தா முடியுமா? மாப்பிள பாகவதர. நமஸ்காரம் மச்சான். நமஸ்காரங்க. அடே மச்சான்னு சொல்லு பாகவதர. மாப்பிள எப்படி சேவல ஆகும்ல? சங்கீதம் ஒரு விதமா முடிஞ்சது, கல்யாணம். ஆமா ஆமா ஆமா.
நீ கவலைப்படாதே தங்கச்சி, நீ எங்கெங்கெல்லாம் போய் எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்படுறியோன்னு நினைச்சேன், ஏதோ என் வயத்துல பாற வார்த்தேன். என்ன மன்னிச்சுக்குங்க அண்ணா. நீ என்ன செய்வ தங்கச்சி, காதல் போற போக்குல கதையும் அப்படியே போயிட்டது. அப்போ வாங்க வீட்டுக்கு போலாம். அண்ணே, நாங்க வந்தா அந்த பய சுளிய முகத்திலேயே முழிக்க மாட்டேன். அவன் கிடக்கிறான், உருவி அடிக்கிறதுக்கு குண்டான் தெரியா வேணும், போடான்னா போறோம். போவான் போவான், தாலிய கட்டிட்டு தான் போவான். தாலி மேல சகிதம் வந்திருக்கேன். மச்சான், என்னை இப்படியா ஏமாத்தனே? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு. ஆமா, சும்மா குதிக்காதே தம்பி, உன்னால என்ன முடியும்? என்ன முடியுமா? தாலிய கட்டி தரதரன் இழுத்துக்கிட்டு போக முடியும். அதுதான் முடியாதுன்னு கட்டேன் தாலி. கொட்டு மேளம். பாகவதா, சும்மா இருயா, ஏன் தாவுற? மச்சான், பாகவதம் பக்கத்துல போனா அவ்வளவுதான். மாப்பிள, பக்கத்துல போ. மச்சான், நம்ம நமுதாவை தொட்டா அவ்வளவுதான். மாப்பிள, தொடு. மச்சான், தாலிய கட்ட தீந்தது. மாப்பிள, கட்டு தாலிய, ஊது மேளம். தாலிய கட்டிட்டல்ல, போ 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 போ. நமஸ்காரங்க. கும்பிடுறா. சந்தோஷமா சௌக்கியமா இருங்க.